வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் சாய் திவ்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். தேங்க்யூ. பொதுவாக வந்துட்டு இந்த மூட்டு வலிகள் பற்றி நம்ம நிகழ்ச்சியில் அதிகப்படியாக பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகப்படியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை என்னவாக இருக்குன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். எல்லாருக்கும் புரியும்படி சொல்லணும்னா பல விளம்பரங்களில் சொல்லக்கூடிய எலும்பு தேய்மானம். இந்த எலும்பு தேய்மானம்ன்றது வந்துட்டு ஒரு 70-75 நெருங்கும் போது தான் பாட்டிமார்கள் நான் தாத்தாமார்கள் மூட்டு வலிக்கு தான் எலும்பு தேஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க. பட் குழந்தைங்களுக்கு எலும்பு தேய்மானம் ஏற்படுது, அதே போல் பெண்களுக்கு எலும்பு தேய்மானம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய டேப்லெட்ஸு, நிறைய ஹெல்த் ட்ரிங்க், இது மாதிரி நிறைய விளம்பரங்கள் வருது. அது மட்டும் இல்லாமல் ஆயிலில் கூட விளம்பரங்கள் பல வருதுன்னு சொல்லலாம். விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால தான் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த எலும்பு தேய்மானம் இப்போ ஏன் அதிகப்படியாக நடக்குது, உண்மையிலே இது எலும்பு தேய்மானம் தானா, இதை எப்படி குணப்படுத்தலாம், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வகைகள் இருக்குது ஆர்த்ரைட்டிஸில். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னால் இப்போ நம்ம மக்கள் இப்போ சாதாரணமாக என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து இப்போ இவ்வளோ வயசாகுது, 50 மேலே ஆகுது, என்னால் வந்து கால் வந்து நீட்டி மடக்க முடியல, ரொம்ப முட்டி வந்து வலிக்குது, காலை நீட்னா நீட்டினப்படி தான் வச்சுருக்கணும், ராத்திரி தூங்கி எழும்போது காலை மடக்கிறதுக்கு திரும்பி படுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, காலில் எழுந்திரிக்கும்போது காலை மடக்கி படுக்கையிலேருந்து எழுந்திரிக்கவே என்னால் முடியல, ஸோ வந்து கை கால் மூஞ்சி கழுவுனா தான் கொஞ்சமாவது எனக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வருது, கொஞ்சமாவது என்னால் காலை நீட்டி மடக்க முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் சொல்கிறாங்க. இது என்னென்னா எல்லாருக்குமே தெரிஞ்சபடி ஒரு வியர் அண்ட் டியர் டிசீஸ்ன்னு தான் நம்ம சொல்லணும். வியர் அண்ட் டியர்னு நம்ம என்ன அப்படின்னா என்னென்ன அர்த்தம்னா, நம்ம பிறந்ததுலேருந்தே ஒரு மூட்டை வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே வரும். அதாவது நம்மளுடைய உடலுடைய எடையை மொத்தமாக, அதாவது ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது தவழ்கிறதுலேருந்து எழுந்து நின்று நடக்கிறது வரைக்குமே வந்து நம்மளோடைய உடல் எடையை தாங்கக்கூடியது என்னென்னா நம்மளுடைய கால் மூட்டி எலும்பும் அதே மாதிரி இடுப்பு எலும்பும் தான். அப்போ அந்த முட்டி எலும்பு என்ன ஆகுதுன்னா அடிக்கடி வந்து பயன்படுத்துறதுனால, எப்பொழுதும் பயன்படுத்திகிட்டே இருக்கிறதுனால தேய்மானம் ஆகிட்டே இருக்கும். ஒரு வயசு வரைக்குமே நம்மளுடைய செல்களுடைய ரீஜெனரேஷன் ரீக்ரோத் வந்துட்டு நல்லபடியாக இருக்கும். அப்போ வந்து தேய்மானம் அதிகமாக இருந்தாலும் அதுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு நம்ம பாடியில் வந்து இந்த இரண்டு எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த சினோவியல் ஃப்ளூயிடுன்னு சொல்லிட்டு ஒரு திரவம் சொல்லுவோம், அதாவது என்ன பசைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து அந்த சுரப்பு வந்து நார்மலாக இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே, ஒரு வயசுக்கு மேலே ரொம்ப அதிகமாக அந்த மூட்டியை வந்து பயன்படுத்திட்டோம், அந்த மூட்டுகள் வந்து அதிகமாக தேய்மானம் அடைஞ்சிருச்சுன்னா அந்த செல்லோடைய ரீப்ரொடக்ஷன் மறு வளர்ச்சி வந்துட்டு தடைப்படுது. அப்போ வந்து அந்த வளர்ச்சிதை மாற்றம் குறைய குறைய என்ன ஆகுதுன்னா அந்த தேய்மானம் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருது. நம்ம சித்தர்கள் இதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து மலத்தை அடக்கிறதுனால, அதாவது மலச்சிக்கல் அதிகமாக யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி மூட்டு தேய்மானம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, இப்போ மலத்தை அடக்கிறதுனால வாயு அபானன் அப்படிங்க சொல்லக்கூடிய அந்த வாயு, அதாவது வாதம் வந்து அதிகப்படுது. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அந்த மூட்டு வலிகளில் வந்து நம்ம வாத டிசீஸ்க்கு கீழே வந்து நம்ம சித்தர்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, இப்போ அந்த வாதம் அப்படிங்கிறத ஒரு காற்றோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. வாதம்ங்கிறது ஒன்றும் இல்லை, உடலில் இயங்கக்கூடிய ஒரு காற்று தான், அது ஒரு 10 வகையில் இருக்குது. நம்மளுடைய எலும்புகளில் இருக்குது, மயிர்களில் இருக்குது, தோள்களில் இருக்குது, நம்ம உடல் இயக்கத்துக்கு காரணமாக இருக்குது, அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த மலத்தை அடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த வாயு அந்த என்ன ஆகுதுன்னா சந்துகளில் போயிட்டு, அதாவது மூட்டு சந்துகளில் போயிட்டு அதிகமாக தேக்கமடையுது. ஸோ மூட்டு சந்துகளில் போய் தேக்கமடையும் பொழுது இந்த எண்ணெய் பசையை வந்து வறட்சி அடைய செய்யுது. இப்போ நம்மளே வந்து ரொம்ப நேரமாக ஏதாவது ஒரு காத்தடிக்கிற இடத்துல இருந்துகிட்டே இருந்தோம்னா தோல் வறட்சி ஆகுது இல்லையா, அதே மாதிரி நம்ம மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த திரவம் அந்த எண்ணெய் பசையை வந்துட்டு வறட்சி அடைஞ்சு நம்மளுடைய எலும்புகளுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் கவரிங் இருக்கும், அது கார்டிலேஜ்னு சொல்லுவோம். அந்த எண்ணெய் பசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய அந்த கார்ட்லேஜ் ஒன்றோட ஒன்று உரைய ஆரம்பிக்கும். அப்போ உராஞ்சு உராஞ்சு என்னாகும்னா கார்ட்லேஜும் தேஞ்சிரும், அதை தொடர்ந்து எலும்புகள் இரண்டும் வந்து ஒன்றோட ஒன்று உரச ஆரம்பிச்சிடும். அப்போ எலும்பு தேய்மானம்ங்கிறது ரொம்ப அதிகப்படுது. இது குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஸ்கூலில் இருக்கும்போது சின்ன வயசில் இருக்கும்போது குழந்தைங்கள்லாம் இப்போ வந்து டீச்சர்ஸ் கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்க பயப்படுவாங்க, யூரின் வருது, மோஷன் போகணும் அப்படின்னா வந்துட்டு டீச்சர்ஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டு போகிறதுக்கு திட்டுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்திலே வந்து அடக்கி அடக்கி பழகிடுறாங்க. யூரின் போகாமல் மோஷன் போகாமல் அப்படி அடக்கி வச்சு சின்ன வயசுலேருந்தே பழகிறதுனால என்ன ஆயிடுதுன்னா அந்த சின்ன வயசுலேயே அந்த வாதம் அதிகப்படியாக போயிட்டு எல்லா மூட்டுகள்லேயும் தேங்க ஆரம்பிச்சிருது. அதனால தான் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அப்போவே வந்து மூட்டு வலிங்கிறத ஒன்று ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி நம்ம சித்தர்களுடைய கோட்பாடு படி அறுநீர் மும்மலம் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான ரூல், அதாவது ஒரு நாளைக்கு 3 முறை மோஷன் போகணும், 6 முறை வந்துட்டு யூரின் வந்து பிரியணும், அப்போ தான் வந்து உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து டோட்டலாக வெளியேறுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைலில் அந்த 3ங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு செய்யும் வேலைகளை பொறுத்த வரைக்கும் 2 முறையோ 1 முறையோ அப்படிங்கிற மாதிரி குறைஞ்சிருச்சு. ஸோ அப்போ அந்த ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 முறையாவது மோஷன் போகணும் அப்படின்னா தான் வந்துட்டு நம்ம கழிவுகள் வந்து ஒழுங்காக வந்து வெளியேறுது, நமக்கு மோஷன் ஃப்ரீயாக இருக்குன்னு அர்த்தம். சிலர் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா 2 நாளைக்கு 1 முறையோ இல்லை 3 நாளைக்கு 1 முறையோ
போயிட்டாலே வந்துட்டு எந்த ஒரு பெயினும் இல்லாமல் ஹார்ட்னஸ் இல்லாமல் மோஷன் போயிட்டாலே வந்துட்டு எனக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப தவறு. தினமுமே வந்துட்டு மோஷன் வந்து ஃப்ரீயாக போகணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த கழிவுகள் வந்து ப்ராப்பராக நம்ம உடம்புலேருந்து வெளியேறுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இல்லாதப்போ என்ன ஆகுதுன்னா அந்த வாதம் வந்து அதிகப்பட்டு முட்டி வலி மூட்டு தேய்மானங்களை வந்து அதிகப்படுத்துது. அதே மாதிரி இப்போ பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து 4 பேரோ இல்லை 3 பேரோ தான் வந்து வந்து ஆண்களாக இருப்பாங்க முட்டு வலி மூட்டு தேய்மானம் அப்படின்னு சொல்கிறதுல. மிச்சம் 7-6 பேர் வந்து பெண்களாக தான் இருப்பாங்க. என்னதான் பெண்களுக்கு வந்து உடல் இருக்க கழிவு வந்து வெளியேறதுக்கு மாதவிடாய் அப்படிங்கிறது ஒரு மாதம் ரெகுலராக வந்தாலுமே அவங்களுக்கு என்ன ஆகுது, இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ஒன்ஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு, அதாவது இந்த மாதவிடாய் நின்றுது, அதாவது மெனோபாஸ் ஸ்டேஜஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னாலே ஹார்மோனல் சுரப்பு வந்து கொஞ்சம் மாறுபாடு அடையுது. அதே மாதிரி தைராய்டு கிளாண்டில் ஏதாவது பாதிப்பு இருக்குது அப்படின்னாலுமே நம்மளுக்கு வந்து கால்சியம் சத்து சரிவர வந்து உடம்புல போய் சேராது. அப்போ என்னாகும் அப்படின்னா தைராய்டு தொந்தரவுகள் இருக்கவங்களுக்கு நார்மலாகவே உடல் வீக்னஸ் இருக்க மாதிரி மசில் வீக்னஸ் இருக்க மாதிரி மூட்டு தேய்மானத்துக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி காரணத்தினால தான் வந்துட்டு மூட்டு தேய்மானம் அடிக்கடி வந்து எல்லாருக்கும் ஏற்படுது. ஓகே, நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? உங்க வயசு என்னம்மா? 28. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா, எத்தனை வருஷமா இருக்கு? 4 மாசம் அதே மாதிரி கால்சியம் சுரப்பு அதிகமாக வர்றதற்கு காரணம் நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம், அதாவது மசிலாகட்டும் தசைகளாகட்டும் எலும்புகளாகட்டும் அதற்கு தேவையான கால்சியம் சுரந்து கொடுக்கறது வந்து நம்மளுடைய தைராய்டு கிளாண்ட் தான். ஹைப்பர் தைராய்டிசம் அப்படிங்கிற ஸ்டேஜில் என்னாகும் அப்படின்னா, அதாவது அந்த வீதனம் அதிகமாக சுரக்குது, அந்த வீதன குளம் அதிகமாக செயல்படுதுன்னா கால்சியம் வந்து அதிகமாக சுரக்கும். அப்போ அந்த டெபாசிட்ஸ் எல்லாம் எங்கே போய் படியும் அப்படின்னா நம்ம கண்ணை சுற்றி தான் வந்து முதல்ல வந்து போய் படியும். ஸோ நம்ம கண்ணை சுற்றி படியும் பொழுது நம்மளுடைய கண்ணை சுற்றி இருக்க அந்த ஆர்பிட்ன்னு சொல்லுவாங்க, அந்த எலும்பு நம்ம கண் ஐபால் இருக்கக்கூடிய அந்த எலும்பு சுற்றி இருக்கக்கூடிய அந்த வரம்புகள் திக்காக ஆரம்பிச்சிடும். அது திக்காகும் பொழுது தான் என்ன ஆகுதுன்னா கண் விழி வந்து அமுக்கப்பட்டு அந்த நரம்புகளும் வந்து சேர்ந்து அமுக்கப்பட்டு நமக்கு வலியோ இல்லை கண் பார்வை குறைபாடோ அந்த மாதிரி வந்து ஏற்படும். ஸோ தொடர்ந்து தைராய்டுக்கு வந்து நம்ம உள்ளுக்குள்ள மருந்து அதிகமாக எடுக்கும்போது தான் வந்துட்டு எடுக்க தான் தைராய்டு அளவு வந்து படிப்படியாக குறைச்சி கொண்டு வர முடியும். இதுக்கு வந்து நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சிறப்பான ஹெர்பல் மெடிசன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ தொடர்ந்து உங்களுடைய நாடி பரீட்சை பண்ணி பார்த்துட்டு உங்கள் உடல் நிலை எந்த மாதிரி இருக்குது, எத்தனை வருஷமாக இருக்குது, உங்களுடைய நாடி நடை எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு 2-4 மாதங்கள் வந்து தொடர்ந்து மருத்துவம் எடுத்துக்கும் பொழுதே வந்து உங்களுடைய தைராய்டோட அளவு வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். இது இல்லாமல் இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது சீதாப்பழத்துடைய இலைகள் இருக்கு இல்லைங்களா, ஒரு 5 இலை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி அது வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வத்துற வரைக்கும் கஷாயம் போட்டு குடிச்சிட்டே வாங்க, ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். இது வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணும்பொழுதும் கண்ட்ரோல்குள்ளே வரல அப்படிங்கிறப்போ பக்கத்தில் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை இருந்துச்சுன்னா நீங்கள் போயிட்டு நம்மளுடைய மருத்துவர்கள் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு தேவையான சிறப்பான மருத்துவ ஆலோசனைகள் வந்து வழங்குவாங்கம்மா. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங் மேம், என் பேர் வாணிங் மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க வாணி? மயிலாடுதுறையிலேருந்து பேசுகிறேன் மேம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? இது எனக்கான கேள்வி தான். உங்கள் வயசு? 40. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஆ ஓகே, சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு முடக்குவாதம் இருக்கு, கொஞ்ச நேரம் நம்ம அந்த கை கால் நீட்டி வச்சாலும் மடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காங்க.
சரிங்கம்மா, உங்களால தண்ணியில கை வைக்க முடியுதுங்களா? சரிங்கம்மா. எங்க வீட்டு பக்கத்துல சொன்னாங்க, நான் ஆர்ஜிஆர் ஹாஸ்பிடல் வந்து பார்த்தோம், கியூர் ஆயிடுச்சுன்னு. சரிம்மா, அதனால தான் நான் கால் பண்ணி சரி கேட்கலாம்னு கால் பண்ணேன். சரிங்கம்மா, இப்ப விரல்கள் எல்லாம் உங்களால மடக்க முடியுதுங்களா? இல்லைங்க மேம், கை விரல் எல்லாம் அப்படியே ஸ்டிஃபாவே இருக்கு, மடக்க கஷ்டமா இருக்கு. விரல் முழிலாம் வந்து வீக்கம் இருக்குங்களா? ஆமாங்க மேம், வீக்கம் இருக்கு. சரிங்கம்மா, இப்ப உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? 40 வயசு ஆகுது. 40 வயசு ஆகுது. சரிங்கம்மா, இப்ப உங்க உடல் எடை எவ்வளவு இருக்கீங்க? உடம்பு வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 கிலோ தான் இருக்கு. சரிம்மா, சுகர் பிரஷர் ஏதாவது இருக்குங்களா? இல்லைங்கம்மா, பிபி மட்டும் இருக்கு. பிபிக்கு மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படிதானே? ஆமாங்க மேம். சரிங்கம்மா, இப்போ நம்மளுடைய ரூமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் தான். இப்போ நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ரத்த அணுக்களே வந்து நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் வந்து எதிரி செல்கள் அப்படின்னு நினச்சி அழிக்கும் போது தான் வந்து இந்த மாதிரி ரூமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ரூமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிற இது வந்து வரும். இது ஒரு காய்ச்சல் மாதிரி ஒரு சிலருக்குலாம் வரும். ஆரம்ப கட்டத்திலே வந்துட்டு காய்ச்சல் மாதிரி வந்து ஒரு ஒரு மூட்டுகள்லேயும் வந்து வலி இருக்குது அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு பிளட் டெஸ்ட் வந்து ஒன்ஸ் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. முடக்குவாதம் வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறத வந்து ரிசல்ட்ஸில் காமிக்குது. இப்போ சிஆர்பி அதாவது செல் ரியாக்டிவ் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க, உடம்புல எங்கேயாவது இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா நம்ம லிவர் வந்து இந்த செல்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த லெவலில் வந்து பாசிட்டிவ் காட்டும். ஒரு சிலருக்கு ஆர்ஐ நெகட்டிவாக இருந்தாலும் சிஆர்பி வந்து பாசிட்டிவ்னு காட்டும். அதுவோ இல்லை பிளட் வேல்யூஸில் வந்து இயோசினோஃபில்ங்கிற வேல்யூ வந்து அதிகமாக இருக்குனாலோ நம்ம முதல்லையே வந்து இதுக்கான மருத்துவம் வந்து மேற்கொள்கிறது வந்து கொஞ்சம் நல்லது. இப்போ மோஷன் ஃப்ரீயாக இல்லை அப்படின்னாலுமே வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த வாயு வந்து எல்லா மூட்டுகள்லேயும் போய் தங்கி அந்த இடத்துல வந்து வலியையும் வேதனையும் கொடுக்கும். இப்போ முடக்குவாதமுமே வந்து நம்ம வாதத்துக்கு கீழே தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம இன்டர்னலாக உள்ள மெடிசன் எடுக்கும் பொழுது தான் வந்துட்டு நல்ல ஒரு குணம் வந்து படிப்படியாக கிடைக்கும். வெளியில் வந்து மருத்துவம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலுமே வந்து அந்த நேரத்துக்கு அந்த பெயினை வந்து டெம்பரரியாக சரி பண்ணாலும் இன்டர்னல் மெடிக்கேஷன்ஸ் இல்லாமல் இதை வந்து கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர முடியாது. ஸோ இப்போ நீங்களுக்கு வலி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா எருக்கு இலையோ இல்லை நொச்சி இலையோ அது கூட சேர்த்து புளி இலை மாதிரி வந்து வாதநாராயணன் சொல்லி ஒன்று இருக்கும். இதெல்லாம் எடுத்துட்டு நடுநரம்புகள் எல்லாம் நீக்கிட்டு கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் விட்டு லேசாக வதக்கிக்கோங்க. இந்த இலைகளெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதை வந்து ஒரு முடிச்சு மாதிரி சுத்தமான பருத்தி துணியில் கட்டிட்டு கொஞ்சம் போல் வேப்பெண்ணையோ இல்லை விளக்கெண்ணையோ விட்டு வதக்கி அதை வந்து சூடுபடுத்தி ஒத்தரம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வலி வந்து நல்லா குறையும். இதை தொடர்ந்து நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நாடி பரீட்சையை பண்ணி பார்த்து உங்களுடைய உடல் பாகு எப்படி இருக்குது, உங்களுடைய நாடி நடை எந்த அளவில் இருக்குது, எத்தனை வருஷமாக இந்த கண்டிஷன் இருக்குது, ஆர்ஐ ஃபேக்டர் எந்த அளவில் பாசிட்டிவ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த இன்டர்னல் மெடிசன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 15-30 நாட்களுக்குள்ளேயே வலி குறைய ஆரம்பிச்சிடும். அதை தொடர்ந்து மருந்து எடுக்கும் பொழுது 2-4 மாதங்களுக்குள்ளேயே வந்துட்டு படிப்படியாக ஆர்ஐ ஃபேக்டர் வந்து நெகட்டிவ் கொண்டு வந்து நார்மலாக உங்களுடைய வேலையை நீங்கள் செய்கிற அளவுக்கு கொண்டு வர முடியும். இப்போ நீங்கள் மயிலாடுதுறையில் இருக்கீங்கன்னா பக்கத்துலேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நேரில் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு தேவையான தீர்வுகளை வந்து நாங்கள் வழங்குவோம்மா. நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேம், குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன? இலக்கியா. எங்கிருந்து கால் பண்றீங்க இலக்கியா? காஞ்சிபுரத்திலிருந்து பேசுறேன். ஓகே ஃபைன் இலக்கியா, அது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி. உங்களோட வயசு என்னம்மா? 15. ஓகே ஃபைன், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் சாய் திவ்யா இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. மேம், மந்த்லி பீரியட்ஸ் வந்து சரியா வர மாட்டீங்க. சரிம்மா, எத்தனை வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு? இப்போ நான் 2 இயர்ஸ் தான். 2 இயர்ஸ் ஆ? இப்போ உங்க ஏஜ் என்ன ஆகுதுமா? 50 மேம். சரிங்கம்மா, என்ன சொன்னீங்க, 50னா 50யா? 15 மேம். சரிம்மா, இப்போ தைராய்டு பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் இல்லை மேம், 3 மந்த்ஸ் ஒரு தடவை அப்படி தான் வருது. சரிங்கம்மா, இங்கே ஸ்கேன் பார்த்தீங்களா? இல்லைங்க மேம், ரத்தம் இல்லை அப்படின்னு. சரிங்கம்மா, இப்போ உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபினுடைய அளவு கம்மியாக இருந்தாலும் சரி, இல்லை பிசிஓடி தொந்தரவு இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து மாதவிடாய் டைம் வந்து கொஞ்சம் தள்ளி போகிறது வந்து சகஜம். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பீரியட்ஸ் ரெகுலர் ஆகணும்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும்போது அதை ரெகுலர் பண்ணுறதுக்கான இன்டர்னல் மெடிசன்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். இப்போ ரத்தம் தான் குறைபாடாக இருக்குதுன்னா அது உணவுலேயே வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போது ரத்தத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்காக என்ன செய்யலாம்னா, நம்ம எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம்,
எப்போவுமே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது, முருங்கைக்கீரை அதிகமாக சாப்பிட்றது, இது கூட சேர்த்து கருவேப்பிலை வந்து அதிகமாக சேர்த்துக்கணும். இது மட்டும் செஞ்சால் பத்தாது. எப்பெல்லாம் வந்து ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸோ நட்ஸோ எடுத்துக்கிறோமோ அது கூட சேர்த்து கொஞ்சம் ப்ரோட்டீன் சேர்த்துக்கணும். இப்போ வந்து தினமும் வந்து இரண்டு அத்திப்பழமோ இல்லை தினமும் இரண்டு பேரிச்சம்பழமோ எடுத்துக்கும் போது அது கூட கொஞ்சம் போல் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பாதாமோ இல்லை வந்து இரண்டுலேருந்து நாலு முந்திரியோ வந்து கூட சேர்த்து எடுத்துகிட்டே வாங்க. இதே மாதிரி நம்மளுடைய கருவேப்பிலை இருக்கு இல்லைங்களா, அது கிடச்சிச்சின்னா அதை பறித்து வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் போல் நிழலில் உலர்த்திட்டு அதை வந்து லேசாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு ரூபா நாணயம் இருக்கு இல்லைங்களா, அந்த அளவில் வந்துட்டு வடகம் மாதிரி தட்டி வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தினமும் காலையிலையும் ராத்திரியும் தேனில் கலந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதே மாதிரி வேறு ஹார்மோனல் இம்பலன்ஸ் வந்துட்டு இருந்துச்சுனாலும் கருவேப்பிலே கொஞ்சம் அதை வந்து ரெகுலேட் பண்ணி விடக்கூடிய ஆக்ஷன் இருக்கக்கூடியனால அதை வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது ஹார்மோனல் இம்பலன்ஸும் சரி பண்ணி கொண்டு வர முடியும். பக்கத்தில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மருத்துவர்கள் உங்களுக்கு தேவையான நாடி பரீட்சையை பண்ணி பார்த்துட்டு கரெக்டான ஆலோசனைகள் வந்து வழங்குவாங்கம்மா, வந்து பயன்பெற்றுக்கோங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? தொடர்ச்சியா கேக்கலாம், டிவி பார்த்து பேச வேண்டாம், போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாமா? உங்களோட கேள்வி என்ன? தைராய்டு பிரச்சனை இருக்காமா? தைராய்டு இருக்கா, கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணாங்க. சரிங்கம்மா, அப்ப கர்ப்பப்பை எதனால ஆபரேஷன் பண்ணாங்க? கட்டி இருக்கு. எத்தனை வருஷம் ஆச்சுமா ஆபரேஷன் பண்ணி? இப்போ 2.5 வருஷம் இருக்குங்க. 2.5 வருஷம் இருக்கு. கடைசி எப்ப தைராய்டு டெஸ்ட் பண்ணீங்க? இங்க சும்மா சாதாரணமா தான் டெஸ்ட் பண்ணா. சரிங்கம்மா. அப்புறம் கோயம்புத்தூர்ல போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம். சரிங்கம்மா. அங்க ரெண்டு பக்கமே பார்த்துட்டு தட்டி இருந்து தைராய்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா, இப்போ எத்தனை மாசம் ஆச்சுங்கம்மா தைராய்டு டெஸ்ட் பண்ணி? இப்போ இந்த முன்னே சொன்னாங்க மாத்திரை நான் எடுத்துக்கல, கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், அதோட விட்டுட்டு அப்புறம் இப்போ உடம்பு சரியில்லைன்னு போனேன். அப்ப டெஸ்ட் பண்ணதுல தைராய்டு இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. உடல் எடை எவ்வளவு இருக்கீங்கம்மா? 80 இருக்கேன். அப்ப போய் டெஸ்ட் பண்ணதுல இதுக்கு முன்னாடி இதே வெயிட் தான் இருந்தீங்களா? இல்ல, கம்மியா. சரிங்கம்மா, இப்போ தைராய்டு தொந்தரவு இருக்குனாலே வந்து உடல் எடை அதிகரிக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்றதுனால என்ன ஆகும்னா, இப்போ அந்த கழிவுகள் வந்து மாசம் மாசம் வெளியேற வேண்டியது வந்து தடைப்பட்டுருது. ஸோ அந்த கால்சியம் சத்து வந்து அதிகப்படியாக வந்துட்டு உடம்புல வந்து அப்சர்வ் ஆகும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு தைராய்டு தொந்தரவை தொடர்ந்து உடல் ஒன்று ரொம்ப அதிகப்படியாக வந்து இழைக்கும், இல்லைனா உடல் வந்து ரொம்ப அதிகப்படியாக வந்து எடை போடும். இப்போ நீங்கள் தைராய்டு மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறது இர்ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதை தொடர்ந்து எடுக்காமல் விட்டு விட்டு எடுக்கிறீங்கன்னா என்ன ஆகும்னா தைராய்டு அளவு வந்து குறைஞ்சு குறைஞ்சு ஏறும். ஒரு முறை குறைஞ்சு ஒரு முறை வந்து ஏறி இந்த மாதிரி மாறி மாறி வரும்பொழுது நம்ம என்ன மருத்துவம் வந்து உள்ளே எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுக்கு வந்து கேட்காது. ஸோ வந்து நீங்கள் ரெகுலராக வந்து தைராய்டுக்கான மருத்துவம் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இதோட சேர்த்து என்ன பண்ணுங்கள், நம்ம சீத்தாப்பழம் இருக்கு இல்லைங்களா, அதோடைய இலைகள் ஒரு 4-5 இலை எடுத்துகிட்டு நடுவில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு மட்டும் நீக்கிட்டு ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு குறையிற அளவுக்கு தினமும் ஒரு 2 வேளை காலையிலையும் இரவும் வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தைராய்டு ரொம்ப அளவு அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் உப்பு வந்து அரை உப்பாக குறைச்சிக்கோங்க. அயோடின் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. உப்பை வந்து லேசாக வறுத்துட்டு கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்துப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹிமாலயன் பிங்க் சால்ட், ராக் சால்ட்னு சொல்லுவாங்க, அதை கூட வாங்கி வறுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பக்கத்துலேயே நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து நாடி பரீட்சையை பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதுக்கான மூலிகை மருத்துவம் வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ 4 தலைமுறைகளாகவே வந்து இப்போ தாத்தா, அப்பா, மகன், பேரன் இப்படின்னு சொல்லிட்டு மூலிகை மருத்துவம் தொடர்ந்து 4 தலைமுறையை பண்ணவங்க தான் இப்போ ஆர்ஜிஆர் மருத்துவமனை அப்படிங்கிற பேரில் வந்து இயங்கிட்டு இருக்கோம். உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு நேரில் போய் பார்த்து மருத்துவரை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு தேவையான தீர்வுகளை வந்து நாங்கள் தருவோம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம், என் பேர் அபிநயா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? இந்த சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? மாமியாருக்கான கேட்குறேன் மேம். ஓகேம்மா, உங்களோட வயசு என்னம்மா? 55 இருக்கு மேம். பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம்.
மேடம் மாமியாருக்கு மூட்டு வலி இருக்கு மேடம். சரிங்கம்மா, எத்தனை வருஷமா இருக்கு? இது 2 வருஷமா இருக்கு. சரிங்கம்மா, அவங்களால உட்காந்து எழுந்திருக்க கூட முடிய மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க மேடம். சரிங்கம்மா, மூட்டு வலி காலை நேரத்துல இருக்குங்களா இல்ல மாலை நேரத்துல இருக்குங்களா? நைட்ல தான் அதிகமா இருக்கு மேம். முட்டியில மட்டும் தான் வலி இருக்குங்களா? ஆமா, மூட்டுல மட்டும் தான் இருக்கு, ரெண்டு மூட்டுமே வலிக்குது. வீக்கமே இருக்கு மேடம், காலையில எழுந்த உடனே வீக்கமா இருக்கு. சரிங்கம்மா, மோஷன் எல்லாம் ஃப்ரீயா போறாங்களா? அது வாரத்துல 2 டைம் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு மேம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதிகமாகவே இருக்கு உங்களுக்கு. சரிம்மா, இப்போ மோஷன் சரியா போல, ஒரு நாளைக்கு 2 முறையாவது போகணும். அப்படி மோஷன் சரியா போலன்னா என்ன ஆகும்னா, அந்த வாயு அந்த வாதம் போயிட்டு இந்த மூட்டுகளில் தங்கி அந்த இடத்துல வந்து வலியையும் வீக்கத்தையும் வந்து ஏற்படுத்தும். தேய்மானம் ரொம்ப அதிகப்படியாக இருக்கிறதுக்கான காரணமும் இந்த வாதத்துடைய தேக்கம் தான். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி இப்போ நம்மளுடைய நாட்டு மருந்து கடைகளில் போயிட்டு பொன்னாவாறை இல்லைன்னா நிலவாகைன்னு கேட்டிங்கன்னா அந்த இலைகள் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து அதை பவுடர் பண்ணி தினமும் ராத்திரி மட்டும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கிறத ஒரு ஸ்பூன் எடுத்து சுடுத்தண்ணியில் கலந்து அந்த நிலவாகை இல்லைன்னா பொன்னாவாறை சூர்ணம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும். அப்போ மோஷன் ரெகுலேட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் அந்த மூட்டுகளில் வீக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா, அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்மளுடைய எருக்கு இலை, தழுதாலை இலை, இல்லை புளி இலை, அந்த புளி இலை மாதிரி வந்து வாதநாராயணன் ஒன்று கிடைக்கும், அந்த வாதநாராயணன் இலை, இது கூட கொஞ்சம் போல் நொச்சி இலை, இதெல்லாம் சேர்த்து லேசாக நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிட்டு ஒரு பருத்தி துணியில் ஒரு முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க. கட்டிட்டு கொஞ்சம் போல் வேப்பெண்ணை விட்டு சூடுபடுத்தி அந்த இடத்துல வச்சு ஒத்தரம் கொடுத்துட்டு வாங்க. அப்போ வந்து வலி வந்து நல்லா குறையும். வீக்கம் ஒத்துறதுக்கு நம்ம சுக்கு இருக்கு இல்லைங்களா, சுக்கை வந்து அரைச்சிட்டு அதை வந்து ஒரு நல்லெண்ணெயிலையோ இல்லை முட்டையுடைய வெள்ளைக்கருவிலையோ பத்து போட்டுட்டு வந்தீங்கன்னா வலி நல்லா குறையும். இப்போ தொடர்ந்து வெளி மருத்துவம் நீங்கள் செஞ்சுட்டே வந்துடும்போது அப்போதைக்கு ஒரு நல்ல ரிலீஃப் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இப்போ ரிலீஃப் அதுவும் பத்தலை இல்லை உள்ளே இன்னும் எடுத்துக்கணும் தான் வலி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ நம்ம சென்னையில் ஹபீபுல்லா ரோடில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. நீங்கள் ஏதாவது ஸ்கேன் பார்த்துருக்கீங்க, எக்ஸ்ரே எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை நேரில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மருத்துவர்கள் இருப்பாங்க, பார்த்துட்டு நாடி பரீட்சை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய மாமியாருடைய மூட்டு தேய்மானம் எந்த அளவில் இருக்கோ அதற்கு தகுந்த மருத்துவம் வந்து உள்ளக்குள்ளே வழங்குவோம்மா. அதே மாதிரி நீங்கள் அங்கே வந்துட்டு நல்ல தீர்வுகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் வித் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சுகன்யா மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சுகன்யா? ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி. உங்க வயசு என்னம்மா? 27. டாக்டர் நேபல் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு சிசரியன் பண்ணி ஒரு 60 டேஸ் ஆகுது சிஸ்டர். ஓகேங்கம்மா. வயிறு வந்து கனமாவே இருக்கு. சரிங்கம்மா. நான் அப்புறமா எடுத்துக்கக்கூடிய ஃபுட் எதுவா எடுத்துக்கலாம், எனக்கு அதை பத்தின ஒரு தெளிவு இல்லைம்மா. சரிங்கம்மா, இப்போ ப்ளீடிங் இருக்குங்களா உங்களுக்கு? ப்ளீடிங் இல்லைம்மா. சரிங்கம்மா, வயிறு கனமா இருக்குன்னா வயிறு தொட்டாலே வலிக்குதுங்களா? அந்த ஊன்ல இல்ல இல்லைம்மா. ஸ்டிச்சஸ் ஹீல் ஆயிடுச்சுங்களா கம்ப்ளீட்டா? ஆமா. சரிங்கம்மா, இப்போ உங்களுக்கு இப்போ டெலிவரி ஆயிருக்கு இல்லைங்களா, சிசேரியன் ஆயிருக்கு அப்படின்னாலே கொஞ்சம் பிளட் லாஸ் அதிகமா இருக்கும். இப்போ நீங்கள் உள்ள எடுத்துக்கூடிய உணவுகள் எந்த மாதிரி இருக்கணும்னா, இப்போ நீங்கள் ஃபீடிங்கும் பண்ணுறதுனால லகுவான உணவு, சீக்கிரமாக செரிக்கக்கூடிய உணவு, இப்போ கொஞ்சம் இந்த நொய்ப்பு தன்மை இருக்க மாதிரியான உணவு, அதாவது நல்லா அரிசியவே நல்லா குழையிற அளவுக்கு குக்கரில் போட்டு விசில் வச்சு பண்ணுறத விட கொஞ்சம் வடித்து குழைய குழைய வடித்து சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் நெய் பருப்பு, உப்பு பருப்பு அந்த மாதிரி தாராளமாக எடுத்துக்கலாம். காரம் சற்று குறைவாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு புண்ணு அந்த மாதிரி இருக்குது, உள்ளே இன்டர்னலாக வந்து சிசெக்ஷன் பண்ணி எடுக்கும் பொழுது யுட்ரஸோடைய காயம் மாறுறதுக்கு இன்னும் சில நாட்கள் ஆகும். அப்போது என்னாகணும்னா, நீங்கள் துவர்ப்பு சுவை உள்ள உணவுகள் வந்து அதிகமாக உள்ளே எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய வாழைப்பூ அதிகமாக எடுத்துக்கலாம். மோஷன் ஃப்ரீயாக போகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அடிவேர் கனமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா, அப்போ வந்து மோஷன் வந்து கான்ஸ்டிபேட் ஆகி போகுது அப்படிங்கிறப்போ நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு மோஷன் போகிறோம்னா அந்த வலி வந்து அக்ரவேட் ஆகும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த நர்வ்ஸோ அந்த பிளட் வெசல்ஸ்லாம் ரப்ச்சர் ஆகிட்டு ஆல்ரெடி சிசெக்ஷன் பண்ணனால இப்போ தான் ஹீல் ஆகிட்டு இருக்கும். ஸோ வந்து நம்ம மோஷன் டைட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது போக சிரமம் இருக்கும் பொழுது அந்த வந்து பிளட் வெசல்ஸ் வந்து ரப்ச்சர் ஆனது ஹீல் ஆகிறது கொஞ்சம் தடைப்படும். ஸோ திருப்பி திருப்பி வந்து ரப்ச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ மோஷன் ஃப்ரீயாக இருக்க மாதிரி கழுக்காய்,
சுக்கு மிளகு இது மூணையும் எடுத்துட்டு லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு தினமும் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஹாட் வாட்டரில் கலந்து குடிச்சுக்கோங்க. இதோட சேர்த்து நம்மளுடைய மாதுளம்பழம் இந்த மாதிரி கொய்யாப்பழம் இந்த மாதிரி உள்ளே வந்து இன்டர்னல் நிறைய ஃப்ரூட்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எளிதாக ஜீரணமாகற மாதிரி கஞ்சியோ இல்லை குழஞ்ச சாதமோ வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம் தாராளமாக. அதனால் வந்து குழந்தைக்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுறதுனால கொஞ்சம் ரொம்ப செரிமானமாகறக்கு கஷ்டமான உணவுகளோ இல்லை கான்ஸ்டிபேஷன் இருக்க மாதிரியோ இருந்துட்டுருந்தீங்கன்னா உங்களுடைய பால் மூலமாக வந்து குழந்தைக்கும் அந்த வாதம் போயிட்டு குழந்தைக்கு வந்து நோய் தொந்தரவுகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு இதுக்கு மேலே வந்துட்டு நிறைய டவுட்ஸ் இருக்குது, இதை கேட்டுக்கணும், கிளாரிஃபை பண்ணிக்கணும்னா அருகில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் வந்து சொல்லுவாங்கம்மா. நீங்கள் நேரில் வந்து பயன்பெற்றுக்கலாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ராதிகா மேம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? திருவாரூர் மேம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்விதான் மேம். உங்க வயசு என்னம்மா? 28 மேம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. சுகருக்காக பேசணும் டாக்டர். சரிங்கம்மா, யாருக்குமா? உடல் எடை அப்படியே இருக்கீங்களா இல்ல மெலிஞ்சிட்டீங்களா? சரிம்மா, இப்போ ஒரு சில பெண்களுக்கு வந்து இப்போ ஜெனட்டிக்கலாகவே வந்து வீட்டில் யாருக்காவது சுகர் இருக்குது அப்படின்னா அது மூலமாக வர சுகர் இல்லாமல் டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இல்லாமல் இப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது அதனால பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு எடுத்துக்கக்கூடிய ஹார்மோனல் மெடிக்கேஷன்ஸ்னால கூட ஒரு சிலருக்கு வந்துட்டு டயபெட்டிஸ் சின்ன வயசுலேயே வந்து வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால தான் வந்து உங்ககிட்ட ஹார்மோனல் மெடிசன்ஸ் எதாவது எடுத்துக்கிறீங்களா பிசிஓடிக்கு எடுத்தீங்களான்றத வந்து கேட்டேன். ஸோ நம்மளுடைய சுகர் அப்படிங்கிறத வந்து ரெகுலருக்கு கொண்டு வரது கொஞ்சம் வந்து நம்மளுடைய உணவுலையும் கட்டுப்பாடு கொண்டு வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா பக்கத்தில் வந்து நாட்டு மருந்து கடை இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு சிறுகுறிஞ்சான், கோவை இலை, நாவல் பட்டை, மருதம் பட்டை இது கூட சேர்த்து கோரக்கிழங்கு, ஆவரம்பூ, ஆவரம் செடியுடைய அந்த பட்டை வேர்பட்டை இதெல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நல்லா உலர்த்தி லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து தேனில் கலந்து இல்லை சுடுதண்ணியில் கலந்து காலையிலையும் ராத்திரியும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த சொன்ன சிறுகுறிஞ்சான இலை, கோவை இலை, மருதம்பட்டை, நாவல் பட்டை, கோரக்கிழங்கு, ஆவாரம்பூ அதனுடைய வேர்பட்டை இதெல்லாத்தையும் எடுத்து ஒன்று ரெண்டாக இடிச்சுட்டு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு அரை கிளாஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி தினமும் இருவேளை வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிட்டுட்டு அப்புறம் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து சர்க்கரையோட அளவு குறைஞ்சி வரும். இது நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் பண்ணுறீங்க அப்படின்னா படிப்படியாக சுகருடைய அளவு வந்து குறைஞ்சிட்டே வரும். இது உங்களுக்கு வந்து சரி வரலை அப்போதைக்கு தான் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இருக்குது திருப்பி வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அருகில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருந்தால் உங்களுடைய ரிப்போர்ட் சுகர் டெஸ்ட்டு HbA1c-உடைய அளவு எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்டர்னல் மெடிசன்ஸ் எக்ஸ்டர்னல் மெடிசன்ஸ் ஏதாவது தேவைப்படுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நாடி பரீட்சை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான தீர்வுகள் வந்து கிடைக்கும்மா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் ஐஸ்வர்யா மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சேலத்துலேருந்து பேசுகிறேன். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான் மேடம். உங்கள் வயசு என்னம்மா? 25. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு சளி தொந்தரவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷமாவே இருக்கு டாக்டர். சரிங்கம்மா. 5 வருஷம் எனி டைம் வந்து சளி இருந்துட்டே இருக்கும், மாத்திரை போட்டா அந்த டைமுக்கு வந்து சரியாகும். சரிங்கம்மா. இதனால என்ன, 2 மாசமா வந்து தோல்ல அரிப்பு நமைச்சல், கண்ணுல அரிக்குது, காது அரிப்பு நமைச்சல் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சரிங்கம்மா. இப்ப தலைக்கு குளிக்கிற அன்னைக்கெல்லாம் கண்ணுல நமைச்சல் இருக்குங்களா? ஆமாங்க டாக்டர். புருவத்துக்கு மேல வலி இருக்குங்களா? வலி எதுவும் இல்ல, அரிப்பு மட்டும் இருக்கு. சரிங்கம்மா. உங்களுக்கு வந்து சளி இருமல் இருக்கிறப்போ இருமல் அதிகமா வருதுங்களா? இருமனா சளி வருதுங்களா? இருமனா சளி தொந்தரவு இருக்கு டாக்டர். சளி வெளியே வருது இல்லீங்களா? ஆமாங்க. என்ன கலர்ல வருதுமா?
மஞ்சள் கலர்ல இருக்கும் மேம். சரிங்கம்மா, மோஷன் ரெகுலரா இருக்குங்களா? மோஷன் வந்து 2 days once 2 days once 2 days once தான் போறீங்க. சரிம்மா, இப்போ நமக்கு வந்து நுரையீரல் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கு. இப்போ தொடர்ந்து வந்து சளி தொந்தரவு இருந்துட்டே இருக்குன்னா நம்மளுடைய உடல் சூடு வந்து அதிகமான அளவில் இருக்குன்னு அர்த்தம். எண்ணெய் குளியல் அப்படிங்கறது வந்து நம்மளுடைய சித்தர்கள் ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த பித்தம், அந்த உடல் சூடை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த உடல் தீ ஜீவ ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பித்த நாடி வந்து சமநிலை இல்லாத இருக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரியான சளி தொந்தரவுகள், லங்ஸ் சம்பந்தமான தொந்தரவுகள், சைனஸ் தொந்தரவுகள்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நுரையீரல தொந்தரவு இருக்குனாலே பிளட் பியூரிஃபிகேஷன் சரியா இருக்காது, ஜீரணம் சரியா இருக்காது, இதை தொடர்ந்து தோல்ல வந்து அரிப்புகளோ ஏதாவது நோய்களோ வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு நீங்க நம்மளுடைய தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அந்த தேங்காய் எண்ணெயில நல்லா காய்ச்சிட்டு பூங்கற்பூரம் அல்லது பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க, அதை வாங்கிட்டு உள்ளே போட்டு நல்லா கலந்தீங்கன்னா கரைஞ்சிரும். அதை வந்து ஒரு 3-5 சொட்டு சுடுத்தணியில் விட்டு ஒரு 3 நாளைக்கு 1 முறையோ இல்லை 2 நாளைக்கு 1 முறையோ உங்களுடைய சளி இருமல் தொந்தரவுடைய தாக்கத்தை பொறுத்து ஆவி பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த சளி தொந்தரவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதை நீங்கள் உள்ளே சுவாசிக்க சுவாசிக்க நெஞ்சில் கட்டிட்டு இருக்க சளியெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து கட்டிட்டு அந்த சளி வெளியே வராது. இப்போ உங்களுக்கு வெளியே வரதுனால பிரச்சனை இல்லை, சீக்கிரமாக எல்லாம் வெளியேறிடும். அப்படி இல்லைன்னா ஆட்டத்தோட இலைன்னு சொல்லிட்டு ஒரு இலை கிடைக்கும், அதை கடிச்சிச்சின்னா ஒரு கைப்பிடி அளவு பறிச்சுட்டு வந்துட்டு நடுநரம்பு நீக்கிட்டு அதை வந்து ஒர 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1/2 கிளாஸ் ஆகிற வரைக்கும் கொதிக்க விட்டு நல்லா வடிகட்டி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சளி எல்லாமே வந்து வெளியேறிடும்மா. உங்களுக்கு தொடர்ந்து வந்து இந்த தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குது, தோலில் அரிப்பு அதிகமாக இருக்குன்னா நீங்கள் ஏதாவது பிளட் டெஸ்ட் வச்சுருக்கீங்களாலோ இல்லை வந்து லங்ஸுக்கு வந்து ஸ்கேன் எக்ஸ்ரே எடுத்திருந்தீங்கனாலோ அதை எடுத்துகிட்டு சேலத்தில் நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நேரில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் வந்து உங்களுக்கு நாடி பரீட்சை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ஆலோசனை வந்து கொடுப்போம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க மேம், உங்க பேர் என்ன? குட் மார்னிங் மேம், நான் நவமணிதா பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சென்னை தான் மேம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? என் ஹஸ்பண்டுக்கு மேம். அவரோட வயசு என்னம்மா? அவருக்கு வந்து இப்போ 38 ஆகுது. ஓகே ஃபைன் மேம், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் சாய் திவ்யா இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே மேம், சொல்லுங்கம்மா. இருக்குமா? இப்ப இன்சுலின் எடுத்துட்டு இருக்காங்களா இல்ல மாத்திரை மட்டும் எடுத்துட்டு இருக்காங்களா? எடுத்துட்டு இருக்காங்க. சரிம்மா, இப்போ கணையம் வந்து வீக்கம் இருக்குன்னா ஒரு சிலருக்கு சர்க்கரை இருக்கும் பொழுது கணையத்தினுடைய ஃபங்க்ஷன் ப்ராப்பராக இல்லைன்னா அவங்களுக்கு வந்து கணையம் வீக்கமோ இல்லை அதனுடைய வால் டெயில் பகுதி வந்து வளர்ச்சியோ வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, கரிசலாங்கண்ணி இருக்கு இல்லைங்களா, வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு 2 வகை இருக்குது. அதில் மஞ்சள் கரிசலாங்கண்ணி எடுத்துகிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இடித்து சாறு புளிஞ்சு எடுத்துக்கோங்க. அது கூட வந்துட்டு பனை வெள்ளம், சுகர் பேஷண்ட்ஸ் வந்து பனை வெள்ளம் இந்த மாதிரியான நோய்க்கு மட்டும் வந்து எடுத்துக்கலாம். மற்ற வேளைகளில் வந்து பனை வெள்ளம் எடுத்துக்கலாமா தேன் எடுத்துக்கலாமா நிறைய பேஷண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மருத்துவமாக அதை எடுத்துக்கும் பொழுது, மருந்தாக எடுத்துக்கும் பொழுது பனை வெள்ளம் அளவில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அந்த கரிசலாங்கண்ணியுடைய சாறும் பனை வெள்ளம் வந்து ஈக்குவல் குவான்டிட்டி போட்டு ஒரு இரும்பு பாத்திரத்தில் வச்சு நல்லா கிளறிட்டே வந்தீங்கன்னா அந்த சார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொடி மாதிரி மாறிடும். இதை வந்து தினமும் எடுத்து பாலில் 2 வேளை காலையிலையும் இரவும் வந்து 1 ஸ்பூன் கலந்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீக்கம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அதே மாதிரி இந்த ஈரல் வீக்கம் இல்லை கல்லீரல் வீக்கம், கணைய வீக்கம் இந்த மாதிரி தொந்தரவு இருந்தாலும் இல்லை ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குனாலும் பெண்களுமே கூட வந்து இப்போ நான் சொன்ன இந்த ப்ரிப்ரேஷனை செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டா அந்த கணைய வீக்கமோ இல்லை இந்த ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை பீரியட்ஸ் ரெகுலராக இல்லைன்னா கூட வந்து ரெகுலர் பண்ணி கொடுக்கும். தொடர்ந்து வந்து உங்களுக்கு இது எடுத்துமே வந்து எந்த பயணமும் காமிக்கல அப்படின்னா அருகிலேயே வந்து நம்முடைய ஹபீபுல்லா ரோடில் ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் நேரில் வந்து அணுகுனீங்கன்னா நாடி பரீட்சை பண்ணி பார்த்துட்டு அதற்கான தீர்வுகள் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க மேடம், உங்க பேர் என்னம்மா? பேர் மேரி. மேரி மேடம், எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க தாமஸ்ல இருந்து. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? இது எனக்காக கேள்விதான் மேடம். எனக்கு 50 நிமிஷம் ஆகுது. ஓகே, 20 நாளைக்கு முன்னாடி. ஒரு நிமிஷம் மேடம், ஒரே நிமிஷம். நீங்க டிவி பார்த்து பேச வேண்டாமா, டாக்டர் என்ன தான் இருக்காங்க. ஓகே 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 மேடம். இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி எனக்கு நீர் சுளுக்கு வந்துருந்துச்சு மேடம்.
ஓகே. அதுக்கப்புறம் லைட்டா கொஞ்சம் பிளட் வந்துச்சு மேடம் அதுல. சரிம்மா. அதுக்காக மெடிசன்ல நாங்க மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டோம் மேடம். அதுக்கப்புறம் கிளியர் ஆயிடுச்சு. சரிங்கம்மா. ஆனா இந்த சைடு பேக்ல கொஞ்சம் வலி இருக்கு மேடம். அதுக்கப்புறமா இந்த கர்ப்பப்பை இது கீழே இருக்கு பாத்தீங்களா அடி வயிறு, அது ஒன் சைடா கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்குது மேடம். கொஞ்சம் இப்பதான் ஒரு 2 மாசமா மேடம். சரிங்கம்மா. எந்த இடத்துல வந்திருக்குங்கம்மா இப்போ உங்களுக்கு? பேக்ல இந்த எலும்பு இந்த பேக் இருக்கு அந்த எதுனா லெப்ட்ல மேடம், லெப்ட்ல வந்து இந்த சைடு வலிக்குது. அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் கீழே அடி வயிறு வலிக்குது மேடம். சரிங்கம்மா. இப்ப குருத்தெலும்பு கிட்ட வந்திருக்குங்களா? ஆமா மேடம். அந்த நடு முதுகுல வரல மேடம், இந்த ஓரமாவே வலிக்குது, இந்த சைடாவே வலிக்குது மேடம். சரிங்கம்மா. இப்ப உங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குங்களா? யூரின் ஒழுங்கா போகுதுங்களா? யூரின்ல நல்லா போகுது மேடம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை யூரின் போகுது உங்களுக்கு? எனக்கு சுகர் இருக்கு மேடம், எனக்கு ஒரு 5-7-8 வாட்டி போகும் மேடம். தண்ணி நிறைய குடிக்கிறீங்களாங்கம்மா? தண்ணி நிறைய குடிக்கிறேன் மேடம் நானு. சரிங்கம்மா. இப்ப உங்களுக்கு எத்தனை நாளா வலி இருக்குன்னு சொன்னீங்க? ஒரு 2-3 மாசமா இருக்கு மேடம். இந்த சைடு மட்டும் இந்த அப்படியே இந்த ஒரு பக்கம் பட்டக் சைடு அந்த அதுல இருந்து அந்த இந்த பக்கம் வரைக்கும் வலி இருக்கு. எதுவும் ஸ்கேனு எதுவும் எடுக்கல. ஆனா பாடி ஃபுல் செக்அப் போட்டதுக்கு அது மெடிக்கல்ல எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குதுன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. இப்போ வந்து உங்களுக்கு அந்த பின் பக்கம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அங்க இருந்து முன் பக்கம் வரைக்கும் வலி பரவுற மாதிரி இருக்குங்களா? இல்ல அதே இடத்துலதான் அடி வயிறும் இந்த அந்த ஒன் சைட் பட்டக் சைடும் வலிக்குது மேடம். அவ்வளவுதான் மேடம். சரிங்கம்மா. இப்போ என்ன ஆகும்னா ஒரு சிலருக்குலாம் வந்துட்டு கிட்னி ஸ்டோன்ஸ் தொந்தரவு இருந்துச்சுன்னாலும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி பின் பக்கத்துல இருந்து முன் பக்கம் வரைக்கும் வலி இருக்க மாதிரி இருக்கும். அப்ப அந்த கல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிட்னில இருந்து இறங்கி நகர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னாலுமே அது கீற ஆரம்பிக்குது. இப்ப வாத குற்றமுடைய அந்த கல் அப்படின்னா அந்த கல் வந்து கொஞ்சம் கூர்மையானதா இருக்கும். அப்போ வந்து இது கீறுது, அந்த யூரின் டியூப்ல இறங்கி விழும் போது அந்த இடத்துல கொஞ்சம் கீறல் போடுதுன்னா அந்த அந்த பிளட் தான் வந்து உங்களுக்கு யூரின்ல வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இப்ப நீங்க சொல்ற இடத்துல வந்து வலி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்மா. இப்போ நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை வந்து இப்ப நம்ம ஹபீபுல்லா ரோட்ல இருக்கு. இப்போ நீங்க வந்து உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நேர்ல வந்தீங்கன்னா நாடி பரீட்சை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுக்கான உள்மருந்துகள் மற்றும் தீர்வுகள் வந்து நீங்க நேர்ல வந்து பெற்றுக்கொள்ளலாமா. இதை தொடர்ந்து நீங்க என்ன செய்யலாம்னா பக்கத்துல நாட்டு மருந்து கடைகளில் போயிட்டு நெருஞ்சில் விதை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. நெருஞ்சில் விதை அது கூட சேர்த்துட்டு பூலாங்கிழங்கு இது கூட இன்னும் கொஞ்சம் போல நம்மளுடைய நெருஞ்சல் செடியே கிடைச்சிச்சுனாலும் வாங்கிக்கோங்க. அது கூட அவுரி விதை இல்லைன்னா அவுரி இலைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடைக்கும். இது நாளையும் எடுத்துட்டு வந்து 4 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றி அது வந்து ஒரு 1/2 கிளாஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி தினம் வந்து காலையிலும் ஈவினிங் குடிச்சிட்டு வாங்க. இப்போ உங்களுக்கு தொடர்ந்து வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு சிரமமா இருக்கு, எனக்கு சுகர் இருக்கு, யூரின் போகிறது வந்து அடிக்கடி இருக்கு அப்படின்னாலும் அன்னைக்கு வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. சீரகம் கலந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி தினமும் வந்து குடிச்சிட்டே இருங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பான அளவில் குடிச்சிட்டே வாங்க. ஒருவேளை ஸ்டோன் ப்ராப்ளமாக இருந்தாலும் வந்து ஸ்டோன் வெளியேறிடும். அப்படி இல்லை இந்த மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன் தான் இருக்குனாலும் இந்த கஷாயத்திலே வந்துட்டு உங்களுக்கு வந்து அது கியூர் ஆகிடும்மா. வாங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் ராஜேஸ்வரி மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? புருவத்துக்கு மேல வலி இருக்குங்களா? சாம்பிராணி புகையில சமையல் நெடி படும் பொழுது தும்மல் இருக்குங்களா? அது மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பனிக்காத்துல இல்லன்னா தண்ணியில கை வச்சாலோ அது மாதிரி அடுக்கு தும்மல் அது மாதிரி. சரிங்கம்மா. முகம்லாம் வீங்குமா தலைக்கு குளிச்சா? இல்ல இல்ல மேடம், அது மாதிரிலாம் இருக்காது. சரிங்கம்மா. சளி தொந்தரவு இருக்குங்களா? சளி பிடிக்குமா அடிக்கடி? அந்த தும்மல் வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு வந்து அந்த சளி பிடிச்ச மாதிரியே இருக்கும். சரிங்கம்மா. இப்போ சைனஸ் தொந்தரவு அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னாலே நம்மளுடைய உடல் சூடு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னாதான் வந்து சைனஸ் தொந்தரவு வந்து ஆரம்பிக்கும். இப்ப நம்ம தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு தலைக்கு குளிக்கிறது வந்து ஒரு வழக்கமா இல்லாம இருக்கும்பொழுது நம்மளுடைய உடல் சூடு வந்து ரொம்ப அதிகமாகும். உடல் சூடு அதிகமாகும் பொழுது நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய நீரோ இல்ல வந்து நம்ம தலைக்கு குளிக்கும் போது சரியா காய வைக்காம இருக்கோம்னாலோ அந்த நீர்லாம் வந்து போய் தலையில வந்து கோர்த்துக்கும். தலையில வந்து இப்போ காற்றறைகள் இருக்கக்கூடிய எலும்பு அமைப்பு வந்து நமக்கு இருக்கும், ஒரு 4 பேர் இருக்கும். சோ அந்த இடத்துல தான் போயிட்டு இந்த நீர் வந்து தேக்கம் அடைய
இருந்தாலும் வரக்கூடிய தொந்தரவு தான் சைனஸ் தொந்தரவு. இப்போ எப்படி நம்மளுடைய பூமி வந்து தினமும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா அந்த வெயிலுடைய அந்த வெப்பத்தில் இருந்துட்டு இருக்கோ, அப்போ ஈவினிங் டைம் ஆச்சுன்னா அந்த வெப்பமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி ஈவினிங் டைமில் தான் வந்து குளிரும். அப்போ மறுபடியும் அடுத்த நாள் காலையில் பார்த்தோம்னா நிலம் வந்து விறுவிறுப்பாக தான் இருக்கும், மறுபடியும் வந்து சூடு வந்து அப்போ தான் ஆரம்பிக்கும். ஸோ நம்ம என்ன செய்யணும்னா காலை நேரங்களில் வந்து தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறத வந்து ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். காலை நேரங்களில் தலைக்கு எண்ணெய் வைக்காம ஈவினிங் டைமில் தலைக்கு எண்ணெய் வச்சோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்க சூடு வெளியேறத வந்து நம்மளே வந்து தடுக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ அந்த உடல் சூடு வந்து அதிகமாகிறதோ வந்து அதிகப்படும். அப்போ வாரம் இருமுறை நீங்கள் வந்து பெண்கள் அப்படின்னா வந்துட்டு செவ்வாயிலிருந்தும் வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு நாட்கள் வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு தலை குளிக்கணும். ஆண்களாக இருந்தாங்கன்னா இப்போ வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமையும் வந்து தலைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா முதல் நாளும் இரண்டாவது நாளும் வந்து தலைக்கு குளிக்கும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து வந்து குளிக்க குளிக்க அந்த பித்தம் சமன்படும் பொழுது சைனஸ் தொந்தரவு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போயிடும். இது இல்லாமல் வந்து நம்ம நொச்சி தலை கிடச்சிச்சு அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு வந்துட்டு எழும்பழத்துடைய விதைகள் 4-5 விதைகள் தட்டி போட்டுட்டு அது உள்ளே போட்டு அது கூட வந்து கொஞ்சம் போல் அந்த பச்சை கற்பூரம் இல்லை பூங்கற்பூரம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதை வாங்கி 3 நாளைக்கு ஒரு முறையோ இல்லை 2 நாட்களுக்கு ஒரு முறையோ வந்து ஆவி பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா தலையில் அந்த நீர் கோர்த்துட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வெளி வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும்மா. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இந்த எலும்பு தேய்மானம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பொதுவாக இந்த எலும்பு தேய்மானம் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த காலங்களில் உளுந்து அதிகப்படியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை தாண்டி வேறு என்ன மாதிரியான உணவு முறைகளில் மாற்றம் கொண்டு வந்தால் எலும்பு கொஞ்சம் பலப்படும்? இப்போ எண்ணெய் குளியல் நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா. அப்போ அந்த எண்ணெய் குளியலே வந்துட்டு தலையிலேருந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிங்கன்னு சொல்கிறப்போ மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, தலைக்கு மட்டும் எண்ணெய் தேய்ச்சா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக எண்ணெய் குளியலுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்னென்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்குமே வந்து தலையிலேருந்து நல்லா வந்து எண்ணெயை வெதுப்பி தேய்ச்சி குளிக்கணும். நம்ம சின்ன குழந்தைங்களாக இருந்தாலே பிறந்த குழந்தைங்களுக்கு இந்த ஓமம் சீரகம் இது கூட வந்து கொஞ்சம் போல் பூண்டு தட்டி போட்டு ஏன் குளிக்க வைக்கிறாங்கன்னா இந்த மூட்டுகள் இந்த மூட்டுகளில் வந்து குழந்தைகள் வந்து தவளை ஆரம்பிக்கும் பொழுது நறுக்கு நறுக்குன்னு வந்து இந்த தரையில் வந்து அடிபடும். அப்போ வந்து குழந்தைகளுக்கு வலி ஏற்படாமல் இருக்கிறதுக்காகவும் அந்த சைனோவியல் திரவம் நல்லா சுரக்கணும், ஒரு குஷன் மாதிரி அந்த எலும்புகள் வந்து வலுப்படணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்டர்னலாக வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் வந்து இந்த எண்ணெய் குளியல். உள்ளுக்குள்ளே வந்து உணவு அதாவது உளுந்துனாலே இப்போ பொட்டு உளுந்துன்னு சொல்லி ஒன்று கிடைக்கும், கருப்பு உளுந்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை தான் வந்து பயன்படுத்தணும். இந்த தோல் நீக்கின உணவு பாலிஷ் பண்ண உணவு இந்த வெள்ளை உளுந்து வந்து நம்ம அதிகமாக எடுத்துகிட்டு இருந்தோம்னா அதனுடைய முழுமையான சத்து நமக்கு கிடைக்காது. ஸோ இன்டர்னலாக உளுந்து நம்ம எடுத்தாலும் எக்ஸ்டர்னலாக வந்து எண்ணெய் குளியல் வந்து தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு வரும்பொழுது மூட்டு வலியாகட்டும் இல்லை வந்து இம்யூனிட்டி குறைபாடுனால ஏற்படக்கூடிய தொந்தரவுகளாகட்டும் சைனஸ் தொந்தரவாகட்டும் எல்லாத்தையுமே வந்து நம்மளால் ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ எண்ணெய் குளியல் வந்து நம்ம ரெகுலர் பண்ணும்பொழுது எல்லா நோய்கள்லேருந்து நம்மளை நாமளே தற்காத்துக்கலாம். ஓகே, இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டருடன் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்தன் கட்டிக்காட்டலிங் பேஃப்மி வால்.